டென்த்து புக்கு நேஷ்னல் மூமெண்ட்லேருந்து கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின், நியூ இந்தியா காமன்வெல்த் இதழ்கள் தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நியூ இந்தியா காமன்வெல்த் இதழ்கள் தொடங்கியவர் அன்னி பெசன்ட் தான் நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற இதழ்களை தொடங்கியிருப்பாங்க. அவங்க வந்து பிரம்மஞான இயக்கம் இருக்குது இல்லையா, பிரம்மஞான இயக்கத்தின் தலைவராக வந்து ஆள்காட் இறந்ததுக்கப்புறம் அன்னி பெசண்ட்டை தான் போட்டிருப்பாங்க. அந்த பிரம்மஞான இயக்கத்தோடைய கொள்கைகளை பரப்பத்துக்காக தான் நியூ இந்தியா காமன்வெல்த்னு ரெண்டு இதழ்களை தொடங்கியிருப்பாங்க. முக்கியமான கொஸ்டின், இது குரூப் ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், ஒரு பைசா தமிழன் தொடங்கிய ஆண்டு. ஒரு பைசா தமிழன் தொடங்கிய ஆண்டு 1907. ஆன்சர் சி தான் ஆன்சரு. ஒரு பைசா தமிழன் தொடங்கியவர் யார்னா அயோத்திதாச பண்டிதர் தான் ஒரு பைசா தமிழனை தொடங்கியிருப்பார் 1907. அது வந்து ஒரு வாராந்திர பத்திரிக்கை, வார வாரம் தான் வரும். அதுவும் வாரத்தில் எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. என்னடா புதன்கிழமெலாம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் குரூப் ஃபோர் கொஷின். எந்த நாளில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எல்லோரும் வந்து அது ஒரு வாராந்திரியா வருஷமாக எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க. ஆனால் அது எந்த கிழமையில் வந்ததுன்னு படிக்காமல் போயிட்டு அதுலேயே நிறைய பேர் தப்புனாங்க. புதன்கிழமை வந்தது. அதை வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தமிழன் பேர் மாற்றிருப்பார். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஒரு பைசா தமிழன் தொடங்கிய ஆண்டு 1907 யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அடுத்தது தேர்ட் கொஷின், குலாம் கிரி யாருடைய நூல்? குலாம் கிரி யாருடைய நூல்னா ஜோதிபாபுலேவுடைய நூல் தான் குலாம் கிரி. குலாம் கிரி என்பதோடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம். குலாம் கிரி என்பது பொருள் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம். அந்த நூலை ஏற்றியவர் ஜோதிபாபுலே. ஜோதிபாபுலே யார் தெரியுதா, இவர் மகாராஷ்டிரா. இவர் தான் வந்து ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை மகாராஷ்டிராவில் தொடங்கியிருப்பார். அடுத்தது ஃபோர்த்து கொஷின், சத்தியஜோதக் சமாஜ் அமைப்பை நிறுவியவர் யார்? சத்தியஜோதக் சமாஜ் அமைப்பை நிறுவியவர் ஜோதிபாபுலே. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஜோதிபாபுலே தான் சத்தியஜோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியிருப்பார். சத்தியஜோதக் சமாஜ் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம் மகாராஷ்டிராவில். இது ஒரு ப்ரீவியஸ் குரூப் ஃபோர் கொஷின். அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின், சுத்தி இயக்கம் கொண்டு வந்தவர் யார்? சுத்தி இயக்கம் கொண்டு வந்தவர் தயானந்த சரஸ்வதி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சுத்தி இயக்கம் கொண்டு வந்தவர் தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்துலேருந்து கிறிஸ்டினாவும் முஸ்லீமாகவும் மாறினவங்களை மறுபடியும் இந்துவாக மாற்றுறதுக்காக ஒரு சடங்கை ரெடி பண்ணார். அதோட பேர் தான் சுத்தி இயக்கம். தயானந்த சரஸ்வதி யார்னா ஆரிய சமாஜத்தை தொடங்கியவர் தான் தயானந்த சரஸ்வதி 1875. அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின், சத்தியார்த்த பிரகாஷ் யாருடைய நூல்? சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூல் வந்து ரொம்ப புகழ்பெற்ற நூல். அது யாருடைய நூல், அதை எழுதினவர் யார்? சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் தயானந்த சரஸ்வதி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் தயானந்த சரஸ்வதி. அவர் தான் சுத்தி இயக்கத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை தொடங்கினவர் தான் அவர். அடுத்தது பொறுத்துக, செவன்த்து கொஷின் பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன்லாம் இல்லை, அப்படியே லைவாக பொறுத்த முடியுதான்னு பாருங்கள். இந்த இது ஏன் என்ன வருஷலாமா கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐ எக்ஸாமில் ஒரு கொஷின் வெறும் இயர் மட்டும் பொறுத்துற மாதிரி தான். என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரும்புரட்சி நடந்தது இல்லையா, பெரும்புரட்சி இண்டிகோ கழகம் அதெல்லாம் வச்சு இயரை பொறுத்த சொல்லிட்டாங்க. இது சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. பிரம்ம சமாஜம் எப்போ? பிரம்ம சமாஜம் வந்து 1828. பிரார்த்தனை சமாஜம் 1867. ஆரிய சமாஜமும் பிரம்மஞான இயக்கமும் சரியாக தான் பொருந்திருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒரே இயர் தான். இது ஏன்னா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கொஷின். கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமான கொஷின். இதில் இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தை ஏற்றியது யார், பிரார்த்தனை சமாஜத்தை ஏற்றியது யார், ஆரிய சமாஜத்தை ஏற்றியது யார், பிரம்மஞான இயக்கத்தை ஏற்றியது யார் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க.
ஃபஸ்ட்டு இது பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1828. யார்? ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் தான் பிரம்ம சமாஜத்தை தோன்றியிருப்பார். அடுத்தது பிரார்த்தன சமாஜம் ஆண்டு 1867. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மனாம் பாண்டுரங். அடுத்தது ஆரிய சமாஜம் 1875. தொடங்கியவர் தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் ஆரிய சமாஜத்தை தொடங்கியிருப்பார். அடுத்தது பிரம்ம ஞான இயக்கம் தொடங்கப்பட்டது எப்போன்னா 1875. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்காட், HS ஆல்காட்டு ஃப்ளவர்ஸ்கி அம்மையார். எங்கன்னா அமெரிக்காவில் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? அந்த கொஷின் முடிஞ்சு அடுத்தது 8th கொஷின். 1829 வில்லியம் பெண்டிங் பிரபுவால் சதி ஒழிக்கப்பட்டது. இதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் யார்? சதி ஒழித்தது வில்லியம் பெண்டிங் பிரபு தான். ஆனால் யாருடைய அதுக்கு ரொம்ப முக்கிய பங்காற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஆப்ஷன் டி. சதி இப்போ இதில் இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டுன்னு ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுருவாங்க. 1829 அந்த ஏரியா ரொம்ப முக்கியமானது. சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டுருவாங்க. ஆனால் யாரால் ஒழிக்கப்பட்டதுன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அதுக்கு யார் ரொம்ப முக்கிய பங்கு வகித்தார்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது 9th கொஷின். விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். இது ஒரு ப்ரீவியஸ் குரூப் 4 கொஷின், அதனால தான் அப்படியே ஆண்டாக கேட்டிருக்கேன். விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் 1856. சி தான் ஆன்சர். விதவை மறுமண சட்டம் 1856 யாருடைய முயற்சியாளர்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவருடைய முயற்சியால் தான் கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. விதவை மறுமண சீர்திருத்த சட்டம்னா இந்த விதவைகள் வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் அடுத்தது 10th கொஷின். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ராஜாராம் மோகன் ராய், பி நரேந்திரநாத் தத்தா, சி விவேகானந்தர், டி பி அண்டு சி. ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? தெரியுதா? ஆன்சர் டி. ஏன்னா விவேகானந்தரோட இன்னொரு விவேகானந்தரோடைய பேர் தான் நரேந்திர தத்தானாலும் விவேகானந்தர்னாலும் ஒன்று தான். இதுவே கூட க்வெஸ்சனாக வைக்கலாம். பார்த்துக்குங்க ராமகிருஷ்ண பரம மிஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேலூர். அது ஒரு கொஷின் தான். அடுத்தது 11th கொஷின். பிரம்மஞான இயக்கத்தின் கிளை இந்தியாவில் எங்கு நிறுவப்பட்டது? இப்போ பிரம்மஞான இயக்கம் பார்த்தீங்கன்னா HS ஆல்காட்டு ஃப்ளவர்ஸ்கி அம்மையார் அமெரிக்காவில் நிறுவியிருப்பாங்க 1875. அவங்க இறந்ததுக்கப்புறம் இந்தியாவில் இதனுடைய கிளையை தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு தலைவராக அன்னி பெசண்ட்டை போட்டிருப்பாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடையார். இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான். சென்னை அடையாறில் தான் வந்து இந்தியாவில் வந்து பிரம்மஞான இயக்கம் யார் தலைவராக அன்னி பெசன்ட் இருப்பாங்க. அடுத்தது 12th கொஷின். எங்கு நடந்த உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் உரையாற்றினார்? ஆன்சர் பி சிக்காகோ. சிக்காகோவில் நடந்த உலக சமய மாநாட்டில் தான் விவேகானந்தர் உரையாற்றிருப்பார். ஏன்னா இந்து சமயத்தை பற்றி உரையாற்றிருப்பார். அது ரொம்ப எல்லாராலையும் பேசப்பட்டிருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1893. அடுத்தது 13th கொஷின். அலிகார் இயக்கம் தொடங்கியவர் யார்? 13th கொஷின். அலிகார் இயக்கம் தொடங்கியவர் ஆப்ஷன் சி சர் சையத் அகமது கான். அடுத்தது 14th கொஷின். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் நிறுவியவர் யார்? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் நிறுவியவர் ஆப்ஷன் ஏ வள்ளலார், ஆப்ஷன் பி ராமலிங்க சுவாமி, ஆப்ஷன் சி புதுநெறி கண்ட புலவன், ஆப்ஷன் டி அனைத்தும். ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலாரோடைய இயற்பெயர் தான் ராமலிங்க சுவாமி. புதுநெறி கண்ட புலவன் சொல்லிட்டு இவரை அழைப்பாங்க. வள்ளலாரோடைய இன்னொரு பேர் தான் ராமலிங்க சுவாமி. அவரை புதுநெறி கண்ட புலவன். இது ஒரு ப்ரீவியஸ் குரூப் 4 கொஸ்டின். இது குரூப் 4 படிக்கிறவங்க தான் கேட்பாங்க. சும்மா தெரிஞ்சதுக்காக நான் சொல்கிறேன்.
இப்போ புதுநெறி கண்ட புலவன்னா ராமலிங்க சுவாமியா? இதுவே பொதுநெறி கண்ட புலவன். பொதுநெறி கண்ட புலவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். புதுநெறி கண்ட புலவர் வந்து இவர், பொதுநெறி கண்ட புலவர் வந்து திருவள்ளுவர். அப்போ பார்த்தீங்கன்னா வள்ளலாறுனாலும் ராமலிங்க சுவாமிகள்னாலும் புதுநெறி கண்ட புலவன்னாலும் சேம் தான். ஏன்னா பழைய புக்கில் இருக்கும் புதுநெறி கண்ட புலவன். அடுத்தது திருவருட்பா ஏற்றியவர் யார்? இதுவே ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான், ஜிகேவிலே கேட்டாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராமலிங்க அடிகள், அதாவது வள்ளலார். வள்ளலார் தான் திருவருட்பாவை ஏற்றியிருப்பார். திருவருட்பா வந்து 6 தொகுதி 58 18 பாடல், அப்படின்னா 5818 பாடல் 6 தொகுதியாக வெளிவந்திருக்கும். திருவருட்பாவை ஏற்றியவர் ராமலிங்க அடிகள். அடுத்தது 16வது கொஷின், யாருடைய சமய வழிபாட்டு முறை ஐயா வழி என அழைக்க அறியப்பட்டது? ஆப்ஷன் ஏ முடிசூடும் பெருமாள், ஆப்ஷன் பி முத்துக்குட்டி, ஆப்ஷன் சி வைகுண்ட சுவாமி, ஆப்ஷன் டி அனைத்தும். யாருடைய சமய வழிபாட்டு முறை ஐயா வழி என அறியப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். இந்த கொஷினை பாருங்கள், வைகுண்ட சுவாமி, வைகுண்ட சுவாமிக்கு பெற்றோர்கள் ஃபஸ்ட்டு வச்ச பேர் தான் முடிசூடும் பெருமாள். இது அந்த பகுதியில் இருந்த மன்னர்கள் அவங்க வந்து எதிர்ப்பாங்க, அதனால் வந்து முத்துக்குட்டின்னு அவர் பேரை மாற்றியிருப்பாங்க. ஓகேவா? அப்போது இது மூணு கொஷினும் ஒன்று தான், நமக்கு ஆனால் நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். முடிசூடும் பெருமாள்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க, அதை வந்து அங்கே இருக்கிறவங்க ராஜாக்கள் அந்த சிற்றரசர்கள்லாம் எதிர்ப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து கீழே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஜாதிய இதுவால் எதிர்ப்பால் இந்த பேரை மாற்றுவாங்க. அடுத்தது 17வது கொஷின், இதுக்கு வந்து ஆப்ஷன்லாம் இல்லை, அப்படியே லைவ்லேயே பொருத்த வேண்டி தான். அயோத்திதாசரை பற்றி முக்கியமான கொஷின் இது, இதில் நிறையா முக்கியமான கொஷின் மாட்டோம். ஃபஸ்ட்டு நீலகிரியில் முதல் மாநாடு எப்போ ஆண்டு, அதுவையும் தேர்டு கொஷினையும் பாருங்கள், ரெண்டுமே ஒன்று தான். திராவிட மகாஜன சபை, தேர்டு பாருங்கள், திராவிட மகாஜன சபை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1891. தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா 1893 கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷனை பார்த்து கட் பண்ணி அடிச்சிக்கலாம். திராவிட மகாஜன சபை 1891. இந்த திராவிட மகாஜன சபையோடைய முதல் மாநாட்டை தான் நீலகிரியில் அதே வருஷத்தில் தொடங்கியிருப்பார், நடத்தியிருப்பார். அப்போது முதல் மாநாடு அயோத்திதாசர் முதல் திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடை எங்கே நடத்தினார்? அதுவே ஒரு கொஷின் தான், நீலகிரி. திராவிட மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1891. திராவிட மகாஜன சபை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர். முடிஞ்சு போச்சா? அடுத்து செகண்ட் கொஷின், திராவிடர் கழகம், திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1882. இது எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு, திராவிட கழகம் பொறுத்த இது 1882. ஜான் திரவியம் அவர் கூட சேர்ந்து தான் திராவிடர் கழகம் என்ற இதை வந்து பண்ணியிருப்பார். அடுத்தது ஒரு பைசா தமிழன், 1907, உங்களுக்கே தெரியும், 1907 தொடங்கியிருப்பார். இது வந்து ஒரு வாராந்திர பத்திரிகை, புதன்கிழமை புதன்கிழமை வரும். இதை வந்து ஒரு வருஷம் கழித்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருப்பார். அடுத்தது திராவிட பாண்டியன், திராவிட பாண்டியன்ன்றது வந்து இதழ் 1885 அறிமுகப்படுத்தியிருப்பார் அயோத்திதாச பண்டிதர். அப்போனா திராவிட பாண்டியன் என்ற இதழுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாசர். ஓகேவா? ஆனால் அதில் முக்கியமான கொஷின் திராவிட மகாஜன சபை, அது வந்து ப்ரீவியஸ் குரூப் ஒரு கொஷின் அதெல்லாம். அடுத்தது 18வது கொஷின், அயோத்திதாசர் பிறந்த இடம், ஆப்ஷன் ஏ நீலகிரி, ஆப்ஷன் பி பர்மா, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி இலங்கை. அயோத்திதாசர் பிறந்த இடம் சென்னை. சென்னையில் இருக்கிற 1000 விளக்கு பகுதியில் தான் பிறந்திருப்பார் அயோத்திதாசர். அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20/5/1845. சென்னையில் 1000 விளக்கில் பிறந்திருப்பார். அவரோட இயற்பெயர் காத்தவராயன், பெற்றோர் வச்ச பேர் காத்தவராயன். அடுத்தது 19வது கொஷின், சாக்கிய பௌத்த சங்கம் நிறுவியவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர். சாக்கிய பௌத்த சங்கம் நிறுவியவர் அயோத்திதாசர். எங்கே நிறுவியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாக்கிய பௌத்த சங்கம் அயோத்திதாசரால் எங்கு நிறுவப்பட்டதுன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. சாக்கிய பௌத்த சங்கம் எங்கன்னா சென்னையில் நிறுவியிருப்பார். அடுத்தது 20வது கொஸ்டின், ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர். அயோத்திதாசர் தான் ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க சொல்லியிருப்பார். 20 கொஷின் தான் எடுத்திருக்கு. அடுத்தது வந்து செகண்ட் டேர்மில் இருக்கிற புக்கில் 5 லெசன் இருக்குது. அதுலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஷினாக அப்படியே பார்த்துட்டா 10th புக்கில் இருக்கிற ஜிஎஸ் நம்ம முடித்தாச்சு. இப்போது வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுற டேட்டு பிசிக்கு முடிஞ்சிருச்சு. எப்போ வேணாலும் எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அதனால் நீங்கள் வந்து தீவிரப்படுத்துங்க, வேகத்தை தீவிரப்படுத்துங்க. படிக்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சுருங்க. அதிகமான டெஸ்ட்டு, எவ்வளோ படிக்கிறோமோ முக்கியமோ இல்லையோ டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். நிறைய விஷயத்தை காதில் வாங்கணும். சைக்காலஜி நிறையா அப்புறம் சால்வ் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட்டு கண்டிப்பாக போட்டு பாருங்கள் முக்கியமாக. ஏன்னா டெஸ்ட்டு போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் பண்ண முடியும். பிசியை பொறுத்த வரையும் கொஷின் வந்து ரொம்ப லேசியாக தான் கேட்பாங்க. லைட்டாக நான் இப்போ எடுத்துக்கிற கொஷினே குரூப் 4க்கு நான் எடுத்திருந்தேன்னா கையை வச்சிருக்க முடியாத மாதிரி எடுக்கலாம் கொஷின் கூற்று அந்த மாதிரி. ஆனால் பிசி எக்ஸாமுக்கு வந்து இந்த அளவுக்கு பிடிச்சி கேட்க மாட்டாங்க. இப்படி தான் மேலோட்டமாக தான் இருக்கும் கொஷின். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பண்ணணும், அதுதான் அங்கே விஷயம். அதுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். சைக்காலஜிலாம் வந்து டெஸ்ட்டு போட்டால் தான் வரும். சைக்காலஜி வந்து நீங்கள் டெஸ்ட்டு போடணும், பார்க்குறோம் இந்த கொஷின்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணணும். உங்களால் டெஸ்ட்டு போட முடியலனா கூட யாராச்சும் உங்கள் நண்பர்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தா அவங்ககிட்ட கூட கொஷினை கேட்டு வாங்கி டெஸ்ட் போடுவேங்க. கிளாஸ் போக முடியலனா அப்படி இல்லைனா உங்கள் மாவட்டத்திலே கூட அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே கண்டிப்பாக எக்ஸாம் கண்டெயின் பண்ணுவாங்க. எல்லா மாவட்டத்துலேயுமே அதுக்குன்னு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. அங்கே போனீங்கன்னா கூட நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள்.